ஓகே, நாளைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து கீன்வா தோசை தான் பண்ண போகிறேன், அடை தோசை. ஸோ அதுக்கு வந்து ஒரு கை பச்சை பயிறு, ஒரு கை கடலைப்பருப்பு வந்து இப்போ ஊற போட்டுடலாம். அப்புறம் ஒரு கப் அளவுக்கு கீன்வா. ஸோ ரைஸ்க்கு பதில் நான் கீன்வா ஆட் பண்ணுறேன். கூட ஒரு கை துவரப்பருப்பு, ஒரு கை பாசிப்பருப்பு. ஸோ நிறைய பேருக்கு வந்து கீன்வானா என்னன்னு தெரியாது. கீன்வாங்கிறது ஆக்சுவலி வந்து ஒரு கிரெயின்னு சொல்கிறத விட ஒரு சீடுன்னு தான் சொல்லுவாங்க. இந்த கீன்வா வந்து ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது. நான் என்னோடது வந்து ஒரு கிலோ பேக்குது. இதை வந்து நான் அமேசானில் தான் வாங்கினேன். இது ஒரு கிலோ தானே, 1.5 kg. இது நான் வந்து அமேசானில் தான் வாங்கினேன். இது வந்து நம்ம வேக வச்சு ரைஸுக்கு பதில் சாப்பிட்லாம். பட் அப்படி சாப்பிட்றது கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா இட்லி, தோசை, உப்மா, புட்டு அந்த மாதிரி கூட நீங்கள் அவிச்சு சாப்பிட்லாம். நான் மெயினாக தோசை, இட்லி, அடை தோசை. அடை தோசைக்கெல்லாம் ரைஸுக்கு வந்து, ரைஸுக்கு பதில் இதை வந்து நீங்கள் ஃபுல்லாகவே சப்ஸ்டிடியூட் பண்ணலாம். ஸோ அதுதான் இப்போ நான் உங்களுக்கு அனுப்பிச்சேன். இதில் வந்து இது பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறதுக்கு, மினரல்ஸு, போன் ஹெல்த்துக்கு, அதுக்கப்புறம் வெயிட் மேனேஜ்மெண்ட்டுக்கு, சுகர் லெவலை கண்ட்ரோலில் வைக்கிறதுக்கு ஃபைபர் நிறைய இருக்குது. ஸோ இது வந்து ஒரு சூப்பர் ஃபுட்டு மாதிரி. இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து நம்ம பருப்பு வகைகள், அதுக்கப்புறம் கீனுவா எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டேன். இதில் எக்ஸ்ட்ராவாக ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் இருக்குல்ல, அது வந்து 2 tablespoons ஆட் பண்ண போகிறேன். ஸோ ஃப்ளாக்ஸ் சீடுமே வந்து நம்ம டயட்டில் வந்து சேர்த்துக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால் இந்த மாதிரி தோசை அடையில் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 2 heaped tablespoons ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் வந்து ஆட் பண்ணுறேன். இதுக்கு வந்து ஒரு ஜெல்லி மாதிரி ஒரு டெக்ஸ்சர் உண்டு, அதனால் நிறைய ஆட் பண்ணாதீங்க. இப்போ இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன். தண்ணி முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஸோ இப்போ வந்து வெக்கேஷன் ஆரம்பித்ததுனால நான் வந்து மார்னிங் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸாகவே தூங்குறேன். அதனால் எப்போவுமே என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் டே வந்து உள்ள தேவையான பிரேக்ஃபஸ்ட்டை வந்து முந்தினாலே வந்து யோசித்து வச்சிடுறேன். தோசையாக இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை, ஆக்சுவலி தோசை மாவு என்கிட்ட இல்லை. அதனால் வந்து நெக்ஸ்ட் டே வந்து பண்ணுற பிரேக்ஃபஸ்ட்டை முந்தினாலே திங்க் பண்ணி ஏதாவது ப்ரிப்பரேஷன் பண்ணி வைக்கணும்னா கூட பண்ணி வச்சிருவேன். ஏன்னா மார்னிங் வந்து அப்போ நம்ம வந்து டென்ஷன் எல்லாமே இருந்துக்கலாம். இது முங்குற அளவுக்கு கரெக்டாக தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ மூடி வச்சிடலாம். இந்த தண்ணியை ஊற்றியே தான் நான் வந்து நாளைக்கு அரைச்சிட போகிறேன். ஸோ இது வந்து ஊறட்டும், நாளைக்கு பிரேக்ஃபாஸ்ட் டைமில் உங்களை மீட் பண்ணுறேன். குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங். ஸோ நல்லா ஊறியாச்சு. ஓகே, நான் மிக்ஸியில் வந்து எல்லா ஊரின் கிரெயின்ஸ் எடுத்துகிட்டேன். எக்ஸ்ட்ரா தண்ணியை நான் வந்து வடிகட்டிட்டேன். ஏன்னா ஃப்ளாக்ஸ் சீடில் யூஸ்வலாக ரொம்ப ஜெல்லி மாதிரி டெக்ஸ்சரான அந்த லிக்விட் ஸ்லைமியாக இருக்கும். அதனால் அதை வடிகட்டிட்டு கிரெயின்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டேன். ஃப்ரெஷ்ஷாக தண்ணி ஊற்றிக்கோங்க. அடை தோசைக்கு வந்து தேங்காய் துவையல் தான் நல்லாயிருக்கும். யூஸ்வலாக நான் எப்போவுமே அரைக்கிற துவையல் தான். தேங்காய் ஒரு கப் அளவுக்கு, ஒரு 4 வரமிளகா, 4 பச்சை மிளகாய், ஒரு 4 பல் பூண்டு, ஒரு சின்ன பீஸ் புளி, உப்பு, இவ்வளோதான். இதை வந்து துவையல், தண்ணி சட்னி இல்லை, துவையலாட்டு திக்காக அரைச்சிடலாம். நீங்கள் இந்த பேட்டரில் வந்து சில்லி பவுடர், வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாம் போட்டுக்கலாம். என்கிட்ட ஏதோ இதனால வெங்காயம் இல்லை, அதனால் நான் இன்னைக்கு இந்த பொடி மட்டும் போட்டுக்கிறேன். ஸோ உப்பு, அப்புறம் ஒரு டீஸ்பூன் பெருங்காயத்தூள். நீங்கள் வந்து வெங்காயம்லாம் போட்டுட்டு சுடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும் அதுதான். பட் இன்றைக்கி என்கிட்ட இல்லாததுனால நான் வந்து ஜஸ்ட்டு இதை மட்டும் போட்டுக்கிறேன். நம்மளோட கீனுவா அடை பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. ஓகே, அடை தோசை ஊற்றிட்டேன். இப்போ நாங்கள் வந்து சடனாக பிளான் பண்ணிவிட்டு பீஸ்ட் படத்துக்கு போகலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். அதனால் அதுக்கு ரெடியும் ஆகிட்டேன். அதனால் இப்போ கடகடன் தோசை ஊற்றிட்டுருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நான் ரெடி ஆயாச்சு. இப்போது இன்றைக்கி இப்போ ஃபுல்லாக ஒரே மூவி அப்படி தான் பார்த்துட்ருக்கு வெக்கேஷன்னால். ஸோ அதுக்கப்புறம் படத்துக்கு போயிட்டு வந்துட்டு நான் உங்களுக்கு ப்ளாக் கண்டினியூ பண்ணுறேன்.
ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் வந்து மூவிக்கு போயிட்டு வந்தோம். ஸோ கொஞ்சம் இப்போ ஆஃப்டர்நூன் மாதிரி ஆகிடுச்சு. இப்போ வந்து ஃபுல்லாக ரிலாக்ஸாக தான் இருக்க போகிறோம். ஈவினிங்க்கு மேலே நான் உங்களுக்கு வந்து ஒரு ரெசிபி வந்து செஞ்சு காணிக்கிறேன். அதுக்கு இடையில் இந்த அனுஷாவோட மேரேஜ், அதுக்கப்புறம் ட்ராவல், அதிலெலாம் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் வந்து ரொம்பவே டல் ஆகிடுச்சு. ஸோ அதை வந்து இன்ஸ்டண்டாக இல்லை, ஜஸ்ட் ஒரு ரிஃப்ரெஷ்மெண்ட் மாதிரி பேம்பர் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும் போது யூஸ்வலாக நம்ம மாஸ்க் எல்லாம் போடுவோம். இப்போ வந்து ஷீட் மாஸ்க் வந்து ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்குது. ஏன்னா வந்து லிட்ரலி உங்களுக்கு வந்து அதோட அந்த எசன்ஸ் எல்லாமே அந்த ஷீட் மாஸ்க் ஒரு பேக்கெட்டில் வந்து இது பண்ணிடுறாங்க. ஸோ நம்ம வந்து அதை வந்து மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணுங்கிறதே இல்லை, அந்த ஷீட் மாஸ்க் அப்படியே எடுத்து இது போட்டுடலாம். இதில் எனக்கு பிடிச்ச ஷீட் மாஸ்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா மாமாயோத்தோட அப்டன் பேம்பு ஷீட் மாஸ்க் தான். மாமாயோத்தோட இந்த அப்டன் பேம்பு ஷீட் மாஸ்கில் டர்மரிக், அதுக்கப்புறம் சாஃப்ரானோட குட்னஸ் வந்து வச்சுருக்காங்க. ஸோ இது நம்ம ஃபேஸ்க்கு வந்து இன்ஸ்டன்ட் பிரைட்னஸ், அதுக்கப்புறம் அந்த ஆக்னே ஸ்பாட்ஸ் எல்லாத்தையுமே ரெடியூஸ் பண்ண ஹெல்ப் பண்ணும். இவங்களோடது வந்து இந்த அப்டன் ஷீட் மாஸ்க் மட்டும் இல்லை, இவங்களோடதில் வெரைட்டி ஆஃப் ஷீட் மாஸ்க் வந்து இருக்குது. இது வந்து ரெட்டினால் பேம்பு ஷீட் மாஸ்க், அதுக்கப்புறம் ஹைட்ராலிக் ஷீட் மாஸ்க், அதுக்கப்புறம் கொக்கோ பேம்பு ஷீட் மாஸ்க், இதில் வந்து ஜிஞ்சர் எக்ஸ்ட்ராக்ட் வந்து கலந்துருக்காங்க. அதுக்கப்புறம் இது வந்து ரைஸ் வாட்டர் ஷீட் மாஸ்க், அதுக்கப்புறம் ரோஸ் வாட்டர் ஷீட் மாஸ்க், அதுக்கப்புறம் விட்டமின் சி பேம்பு ஷீட் மாஸ்க். மாமாயோத்தோட இந்த அப்டன் பேம்பு ஷீட் மாஸ்க்கும் சரி, மற்ற எல்லா ஷீட் மாஸ்க்குமே அவங்க வந்து பேம்பு வச்சு பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் பேம்பு ஷீட் மாஸ்க். ஸோ இது வந்து 100% உங்களுக்கு வந்து அந்த என்ன சொல்ல பாரபன், சிலிகான் ஃப்ரீ, அதுக்கப்புறம் டெர்மட்டாலஜி டெஸ்டட் ப்ராடக்ட். அது மட்டும் இல்லாமல் இது வந்து என்விரான்மெண்டல் ஃப்ரெண்ட்லி ப்ராடக்ட்டும் கூட. மாமாயோத்தோட வெப்சைட்டில் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணும்போது நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுற ஒவ்வொரு ஆர்டருக்கும் அவங்க வந்து ஒவ்வொரு ட்ரீ வந்து பிளான் பண்ணுறாங்க. அவங்களோட இனிஷியேட்டிவே வந்து 2025 ஒரு மில்லியன் ட்ரீ வந்து நடணும் அப்படிங்கிறது தான். நீங்கள் உங்கள் ஆர்டருக்கு அவங்க பிளான் பண்ண ட்ரீயை நீங்கள் வந்து உங்களோட ஆர்டரை வச்சு ஈஸியாக ட்ராக் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து மாமாயோத்தோட ப்ராடக்ட் அவங்களோட வெப்சைட் இல்லைன்னா ஆப்பு அதில் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் ஒரு லிங்க் கொடுக்குறேன், அதை யூஸ் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது அண்ட் என்னோட கோடை யூஸ் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது உங்களோட ஆர்டரில் 20% ஆஃப் கிடைக்கும். கீழே டிஸ்கவுண்ட் கோட் இருக்கு, லிங்க் இருக்கு. இது வந்து நீங்க ஆப்ல இருந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா உங்களோட வெப்சைட்ல இருந்து டைரக்டா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். கீழே எல்லா டீடைல்ஸுமே இருக்கு, மறக்காம செக் பண்ணுங்க. இப்போ வந்து நம்ம இந்த மாஸ்கை வந்து அப்ளை பண்ணிடலாம். இதை வந்து அப்ளை பண்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் வந்து நல்ல ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். ஓகே, நான் வந்து ஃபேஸை வந்து நல்லாவே வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். இப்போ இந்த மாஸ்க்கை போட்டுடலாம். ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும் ஷீட் மாஸ்க்கு, ஜஸ்ட் நீங்கள் டியர் பண்ணி போட்டுக்கலாம். நான் இன்னைக்கு யூஸ் பண்ணுறது மாமாயோத்தோட இந்த அப்டன் ஷீட் மாஸ்க்கு. ஸோ இதில் வந்து டர்மரிக், சாஃப்ரான், அதுக்கப்புறம் கீவி எக்ஸ்ட்ராக்டு, க்ரீன் டீ எக்ஸ்ட்ராக்ட் எல்லாமே இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து ஃபேஸில் வந்து க்ளோ கிடைக்கும், நல்ல ஹைட்ரேஷனாக இருக்கும், ஸ்கின் வந்து பிரைட் ஆகும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து அது வந்து ஒரு ஷீட் மாதிரி வரும், அதுலேயே அந்த எக்ஸ்ட்ராக்ட் எல்லாமே இன்ஃப்யூஸ் ஆகிருக்கும். ஸோ இதை நம்ம டைரெக்டாக ஃபேஸில் போட்டுட்டு 15 minutes கழித்து நம்ம வந்து வாஷ் பண்ணிக்கலாம். அந்த அம்மா போட்டுக்கிறேன். ஓகே, இப்போ வந்து 15 minutes ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து இந்த ஷீட் மாஸ்க்கை வந்து ஜென்டிலாக ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த சீரம் வந்து ஸ்கின்ல ஃபுல்லாக இருக்குல்ல, அதை வந்து நல்லா ஸ்கின்ல வந்து நல்லா மசாஜ் பண்ணி அப்படியே ட்ரை ஆக விட்டுருங்க. இந்த சீரம் வந்து ஸ்கின்னுக்குள்ளாடி ஃபுல்லாக அப்சர்வ் ஆகட்டும், அதுக்கப்புறம் நீங்கள் வந்து வாஷ் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம யூஸ்வலாக வந்து மாஸ்க் எல்லாம் போடுவோம்ல, அது எல்லாத்தையும் விட இந்த மாதிரி மாமாயோத்தோட இந்த பேம்பு ஷீட் மாஸ்க்கில் வந்து உங்களுக்கு 9 தடவை 9 times சீரம் ஹைட்ரேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு உங்களுக்கு ஸ்கின்ல வந்து அது வந்து ஃபுல்லாட்டு வந்து அப்சர்வ் ஆகும். அந்த சீரம் வந்து அதில் இருக்கக்கூடிய சீரம் வந்து கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வந்து அப்சர்வ் ஆகும். ஸோ நான் வந்து ஃபேஸை வந்து 15 minutes அது சீரம் வந்து ஃபுல்லாக ட்ரை ஆனதுக்கப்புறம் நல்லா வாஷ் பண்ணிட்டேன். ஸோ எனக்கு இன்ஸ்டண்ட்டாக வந்து ஒரு பிரைட்னஸ் கிடைச்ச மாதிரி இருக்குது. நீங்கள் வந்து இவங்களோட ப்ராடக்ட்ஸில் வந்து இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணுங்கள். இவங்களோட ப்ராடக்ட்ஸை நீங்கள் அமேசான், ஃப்ளிப்கார்ட், நைக்காவில் கூட வாங்கலாம். ஓகே, ஸோ நம்ம இப்போ அப்படியே வ்ளாக் கண்டினியூ பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரம் இருந்து நாளைக்கு போடக்கூடிய வீடியோ வந்து எடிட் பண்ணிட்டேன். இப்போ ஆல்மோஸ்ட் வந்து நைட் ஆகிடுச்சு. இப்போ வந்து டைம் வந்து 7:30. நான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ரெசிபி செஞ்சு
காணிக்கலான்னு இருக்கேன். இது வந்து நிறைய பேர் ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தீங்க, நிறைய பேருக்கு பிடிச்ச ரெசிபியும் கூட. இதோட நேம் வந்து ட்ரெஸ்லெச்சர்ஸ் கேக்கு, அதாவது த்ரீ மில்க் கேக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு மெக்சிகன் கேக் ரெசிபி, ஒரு ஸ்பஞ்ச் கேக்கில் மூணு விதமான பால் மிக்ஸ் பண்ணி அதில் வந்து சோப் பண்ணுவாங்க. ரொம்ப மாய்ஸ்டாக இருக்கும், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப பாப்புலரான ரெசிபி. கண்டிப்பாக நீங்கள் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. இதில் வந்து நிறைய வேரியேஷன் உண்டு. கேரமல், லைக் கேரமல் ட்ரெஸ்லெச்சர்ஸ், சாக்லேட் ட்ரெஸ்லெச்சர்ஸ். நான் லாஸ்ட்டு உங்களுக்கு வந்து ரஸ்மலாய் கேக் போட்டேன்ல, ஸோ அதுவும் ஒரு சிமிலர் கேக் தான், இதுக்கு சிமிலரான கேக் தான். ஆனால் நம்ம இந்தியன் ஃப்ளேவர்ஸ் வந்து கொடுத்துருந்தேன், ஸோ இப்போ அந்த கேக்கு தான் பண்ண போகிறேன். அதுக்கடையில் இந்த இந்த பேசன் லட்டு வந்து உங்களுக்கு லாஸ்ட் ஷாப்பிங் ஹாலில் காணிச்சிருந்துமா, இது வந்து நான் டேஸ்ட் பண்ணேன், ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, டேஸ்ட் நல்லாயிருக்கு. பட் எனக்கு வந்து சுகர் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. இந்த பர்டிகுலர் பிராண்டில் இது லால் அப்படின்னு ஒரு பிராண்டு, கொஞ்சம் ஸ்வீட்னஸ் வந்து கொஞ்சம் கூடுதலாக இருக்கிற மாதிரி இருக்குது. பட் அஃப்கோர்ஸ் இது லட்டு, ஆனால் கொஞ்சம் ஸ்வீட்டாக தான் இருக்கும். பட் எனக்கு வந்து டேஸ்ட் வந்து ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு, நல்லா இருக்குது. ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து கேக் பண்ண ஆரம்பிச்சிடலாம், வாங்க போகலாம். இந்த கேக் பண்ணுறதுல ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு, மூணு முட்டையோட மஞ்சக்கருவை தனியாக எடுக்கணும், வெள்ளைக்கருவை தனியாக எடுக்கணும். அதனால் நம்ம முதல் செப்பரேட் பண்ணிக்கலாம். ஸோ நான் எக்கு வந்து இப்படி தான் ஈஸியாக செப்பரேட் பண்ணுவேன், கையிலே செப்பரேட் பண்ணிடுவேன். இப்போ நம்ம கேக் வந்து பண்ணுறோம், ஸ்பஞ்ச் கேக் பண்ணுறோம். ஸோ அதனால் கொஞ்சம் யோக் இருந்தாலும் பிரச்சனை இல்லை. பட் மொராங்கு அந்த மாதிரி ஐட்டம் பண்ணும்போது உங்களுக்கு வந்து எக் ஒயிட்டில் வந்து கொஞ்சம் கூட யோக் இருக்கக்கூடாது. ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு வேலை முடிஞ்சிருச்சு, இப்போ நம்ம வந்து விப் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நான் இதை கொஞ்சம் க்ளீனப் பண்ணிடுறேன். இப்போ நம்ம வந்து கேக் பேட்டர் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு, நம்ம வச்சுருக்கிற இந்த மூணு எக் யோக் இருக்குல்ல, அதை வந்து ஒரு பவுலில் பண்ணிடலாம். இப்போ நம்ம பண்ண போகிறது ஒரு ட்ரை ஸ்பஞ்ச் கேக்கு. இந்த எக் யோக்கை வந்து முதல் பீட் பண்ண ஆரம்பிக்கலாம். அதுக்கப்புறம் சுகர் வந்து அரை கப்பு சுகர் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ண போகிறோம். ஹாஃப் கப் சுகர், இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட யோக் வந்து ஒரு மாதிரி லைட்டாக ஃப்ராத்தி ஆகிடுச்சுல, இதை ஒரு ஓரத்தில் வச்சிடலாம். இன்னும் க்ளீனான ட்ரை பவுல் எடுத்துக்கோங்க, எக் ஒயிட்டை வந்து விப் பண்ண போகிறோம். ஸோ எக் ஒயிட்டை விப் பண்ணும்போது உங்கள் பவுலில் வந்து எந்த ஈரப்பதம் இருக்கக்கூடாது, அது இருந்துச்சுன்னா எக் ஒயிட் வந்து ஒழுங்காக விப்பாகாது. ஸோ அந்த மூணு எக் ஒயிட் ஆட் பண்ணி இது வந்து ஃப்ராத்தி ஆகணும், அது வரைக்கும் விப் பண்ண போகிறோம். நம்மளோட எக் ஒயிட் வந்து எந்த அளவுக்கு ஃப்ராத்தி ஆகிடுச்சு பாருங்க. ஸோ இப்போ இதை ஒரு ஓரத்தில் வச்சுட்டு நம்மளோட எக் யோக் பவுல் எடுத்து இதில் மிச்சோல் இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிடலாம். இந்த பேட்டர் வந்து ரெடி பண்ணுறதுக்கு இடையில நம்ம ஃபஸ்ட்டு இந்த ஸ்டெப் இந்த பேனை வந்து ரெடி பண்ணிடலாம். ஸோ நான் வந்து ஒரு ஸ்குவேர் பேன் தான் யூஸ் பண்ணுறேன், ஒரு 18 to 20 சென்டிமீட்டர் இருக்கும். இதில் வந்து ஆடியோட எக்கோ பார்ச்மெண்ட் பேப்பர் லைன் பண்ணியிருக்கேன். ஓகே, அப்போ வந்து நமக்கு வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. அப்புறம் வந்து அவனை வந்து 200 டிகிரி செல்சியஸ்க்கு ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டெப்பும் பண்ணிடுங்க. இப்போ நம்ம பேட்டரை வந்து போட்டுடலாம், பேட்டர் ரெடி பண்ணிடலாம். இப்போ நம்மளோட பவுல் ஆஃப் எக் யோக்கில் நான் என்ன ஆட் பண்ண போகிறேன்னா, இது வந்து நல்ல பேல் ஒயிட்டாக இருக்குது. இதில் வந்து நம்ம இப்போ வந்து மாவு ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நான் ஒரு 1/4 கப் பால் வச்சுருக்கேன், அதில் வந்து பாதி ஆட் பண்ணுறேன். ஏன்னா நமக்கு சப்போஸ் ஃபுல்லாக தேவைப்படாமல் இருக்கலாம், அதனால் 1/4 கப் பாலில் பாதி ஆட் பண்ணுறேன். வந்து நான் 3/4 கப்பு மைதா மாவு வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், இதை ஆட் பண்ணி இந்த பேட்டரில் இந்த மைதா மாவையும் இந்த பேக்கிங் பவுடரையும் நம்ம வந்து மிக்ஸ் பண்ண போகிறோம்.
இப்போ தான் உங்களுக்கு வந்து தெரியும். சப்போஸ் இது வந்து ரொம்ப திக்காக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கூட கொஞ்சம் பால் ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து கொஞ்சம் திக்காக இருக்குதுன்னு நினைக்கிறேன், அதனால் நான் ஒரு டேபிள் ஸ்பூன் பால் ஆட் பண்ணிக்கிறேன். கால் கப் பாலில் ஃபஸ்ட்டு பாதி ஆட் பண்ணேன், இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். இப்போ நான் வந்து ஃபுல்லாக ஆட் பண்ண போகிறதில்ல, ஃபஸ்ட்டு வந்து இதில் ஒரு 1/3 ஆட் பண்ணுறேன். 1/3 ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொஞ்சம் விகரஸாகவே மிக்ஸ் பண்ணுறேன். இந்த எக் ஒயிட் வந்து இந்த பேட்டரை வந்து லைட்டன் பண்ணும். ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஆட் பண்ணோடனே ஓகே. இப்போ நம்ம வந்து மிச்சோவில் ஒரு 1/3 ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணி ஃபோல்ட் பண்ண போகிறோம். இந்த எக் ஒயிட்டை நம்ம பீட் பண்ணி வச்சுருக்கோம் தெரியுமா, அந்த ஏர்லாம் போயிடக்கூடாது, அதனால் நம்ம இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி விட போகிறோம். ஸோ எக் ஒயிட் வந்து ஆக்சுவலி இந்த பேட்டரை வந்து லைட் பண்ணும், அதுக்கு வேண்டியதான். ஓகே, இப்போ மிச்சம் உள்ள ஃபுல் எக் ஒயிட்டையும் ஆட் பண்ணிடலாம். ஸோ மூணு பகுதியாட்டை ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணி நம்ம வந்து இந்த பேட்டரில் ஃபோல்ட் பண்ணி விட போகிறோம். கட் அண்ட் ஃபோல்ட் இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு வந்து பேட்டர் வந்து லைட். ஸோ பேன் வந்து வேறு பேன்லலாம் விரிச்சிங்கன்னு நினைக்காதீங்க, அந்த பேன் ஆக்சுவலி கொஞ்சம் பெரிய சைஸாக இருந்துச்சு, அதனால் எனக்கு வந்து இப்போ கேக் வந்து ஹைட் வருமானு தெரில, அதனால் நான் வந்து ஒரு குட்டி பேனுக்கு மாற்றிட்டேன். இது ஒரு 10 சென்டிமீட்டர் இருக்கும். ஓகே, இந்த ஸ்கொயர் பேனில் மாற்றிட்டேன். இப்போ இதை வந்து 200 டிகிரி செல்சியஸில் 15 to 20 minutes பேக் பண்ணி எடுத்துடலாம். பேக் பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு காணிக்கிறேன். நம்ம இப்போ கேக் பேக் ஆகிறது கடையில் இதை ஃபுல்லாக க்ளீனப் பண்ணிடலாம். ஸோ இந்த டைமில் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, நீங்கள் அனுஷாவை மிஸ் பண்ணுறீங்களா அப்படின்னு. ஸோ அஃப்கோர்ஸ் நம்ம மிஸ் பண்ண தான் செய்வோம், பட் எனக்கு வந்து ரொம்ப எப்போ தேடும்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஏதாவது வித்தியாசமாக சமைக்கும்போது சா அனுஷா இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும், சாப்பிட்ருப்பாளே அப்படின்லாம் தோணும். ஏன்னா நேற்று அந்த ஃப்ரைட் சிக்கன் பண்ணும்போது ரொம்ப மிஸ் பண்ணேன். பட் சரி, அஞ்சனாவாதி இங்கே இருக்கா, அதனால் கொஞ்சம் பரவாயில்ல. ஸோ பட் எப்படியும் இன்னும் 3 டேஸில் அனுஷா வந்துடுவா. அஞ்சனா இங்கே இருக்கிறதுனால, மாறன் எல்லோரும் இருக்கிறதுனால, அந்தளவுக்கு சிஸ்டரில் ஒருத்தியாவது இங்கே இருக்காளே அப்படின்னு எனக்குன்னு இருக்கா அப்படின்னு தோணும். பட் இந்த மாதிரி சமைக்கும்போது வந்து ரொம்பவே மிஸ் பண்ணுவேன். ஏன்னா அடிக்கடி வருவாள் பார்த்தீங்களா வீட்டுக்கு, வீட்டுக்கு வந்து ஏதாவது செய்யும்போது சாப்பிடுவா. ஸோ அப்போ ரொம்ப தேவை. ஓகே, இப்போ நம்ம இதை ஃபுல்லாக கிளியர் அப் பண்ணிடலாம். ட்ரெஸ்லெச்சஸ்க்கு வந்து உங்களுக்கு மூணு விதமான பால் தேவை. பால் எவாப்ரேட்டட் மில்க் யூஸ் பண்ணுவாங்க, பட் நம்ம ஊரில் அது கிடைக்க கஷ்டம், அதனால் நான் ரெகுலர் பால், க்ரீமு, கண்டென்ஸ்ட் மில்க், மில்க்மேட் இருக்குல்ல அது தேவை. பட் என்கிட்ட வந்து மில்க்மேட் இருக்குதுன்னு நினச்சேன், பட் இப்போ செக் பண்ணி பார்க்கும்போது மில்க்மேட் இல்லை, அதனால் நான் என்ன யூஸ் பண்ணியிருக்கேன்னா பால் பவுடர். நானே மில்க்மேட் வந்து பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு வந்து சிமிலராக, மில்க்மேட் எக்ஸாக்ட்லி கிடையாது, பட் சிமிலராக அதுக்கு தக்கன பண்ண போகிறேன். அதுக்கு வேண்டி ஒரு 1/2 கப் பால் பவுடர் வந்து இந்த சாஸ் பேனில் எடுத்திருக்கேன். இதில் ஒரு 1/2 கப் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 1 கப் பால் ஆட் பண்ணிக்கோங்க. 1 கப்பில் ஒரு 1/2 கப், 1 கப் 1/2 கப்பு ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து நான் அடுப்பில் வச்சு ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட போகிறேன். இது கொஞ்சம் திக்காகும். அதுக்கப்புறம் நம்ம இதில் வந்து இதை வந்து கூல் ஆக்கிட்டு க்ரீம் ஆட் பண்ணிவிட்டு நம்ம இந்த மில்கை வந்து அந்த கேக்கில் வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம். ஓகே ஓகே, நான் ஒரு 10 நிமிஷம் மட்டும் இதை வந்து பாயில் பண்ணியிருக்கேன். இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் கலர் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு, இது வந்து கொஞ்சம் திக்காகிருக்கு. இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்து கூலாக விட்டுறப்போகிறேன். கொஞ்சம் கூல் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து ஃப்ரெஷ் க்ரீமை வந்து மிக்ஸ் பண்ணிடலாம். அதுக்கடையில் நம்ம கேக்கும் பேக் ஆகிடுச்சு. இப்போ இதில் வந்து ஒரு 1/2 கப் க்ரீம் ஆட் பண்ணிடலாம். ஸோ இப்போ இதில் பால் பவுடர் இருக்குது, ரெகுலர் மில்க் இருக்குது, அதுக்கப்புறம் க்ரீம் இருக்குது. ஸோ மூணு டைப் ஆஃப் பால் இருக்குது. பால் பவுடர் உங்கள்கிட்ட இல்லைன்னா பால், அதுக்கப்புறம் மில்க்மேடு, கண்டென்ஸ்ட் மில்க் இருக்குல்ல அது, அதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ரெஷ் க்ரீம். இந்த மூணுத்தையும் ஹீட் கூட நீங்கள் பண்ண தேவையில்ல. பால் பவுடர்னால தான் நான் வந்து திக்காகணும், சுகர் மிக்ஸ் ஆகணுங்கிறதுனால சூடு பண்ணேன். நீங்கள் ஜஸ்ட் ஒரு பவுலில் 1/2 கப் பால், 1/2 கப் மில்க்மேடு, 1/2 கப் ஃப்ரெஷ் க்ரீம், அதை நீங்கள் மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இதில் நான் கொஞ்சம் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து அது ஒரு நல்ல ஒரு இன்டென்ஸான வெனிலா ஃப்ளேவர் வந்து கொடுக்கும். வெனிலா எசன்ஸ் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட ட்ரெஸ்லெச்சர்ஸ் 3 மில்க் கேக்கோட மில்க் வந்து ரெடி ஆகிடுச்சு.
நம்ம கேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த கேக் ஆல்மோஸ்ட் கொஞ்சம் ஒயிட்டாக இருக்கும், பட் பிரச்சனை இல்லை. ஏன்னா வந்து இது வந்து மில்க் கேக்னால நமக்கு இந்த ஒயிட்டாக இருந்தாலுமே ஓகே தான். ஏன்னா நம்ம இந்த பாலை வந்து ஃபுல்லாக மேலே சோக் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்து இந்த கேக்கும் கம்ப்ளீட்டாக கூல் ஆகணும், பாலும் கம்ப்ளீட்டாக கூல் ஆகணும். கூல் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு காணிக்கிறேன். இப்போ நம்ம கேக்கும் கூல் ஆகிடுச்சு, பாலும் கூல் ஆகிடுச்சு. இதை வந்து அசம்பிள் பண்ணிடலாம். நான் வந்து ஒரு டெப்த் இருக்கக்கூடிய பிளேட் எடுத்திருக்கேன், கொஞ்சம் ஹை சைடு இருக்கணும். ஏன்னா பால் ஊற்ற போகிறோம், ஸோ அந்த பால் வந்து கொஞ்சம் சோக் ஆகணும். அதனால் நீங்கள் இதிலே ஊற்றிக்கலாம், பட் நான் இதில் வச்சு ஊற்ற போகிறேன். நம்ம நம்மளோட கேக் ஸ்பஞ்ச் கேக். இந்த கேக் வந்து கொஞ்சம் ட்ரையாக தான் இருக்கும். இதை வந்து நான் இந்த பவுலில் மாற்றிட்டேன். அப்போ தான் இந்த ட்ரையாக இருக்கும்போது தான் வந்து நம்ம கேக் வந்து நல்லா அப்சர்வ் பண்ணும். கேக்கை வந்து ஒரு பிளேட்டில் எடுத்துட்டோம். இப்போ வந்து ஒரு டூத் பீக்கை வச்சு ஃபுல்லாக இந்த மாதிரி போக் பண்ணிக்கோங்க ஹோலு. அப்போ தான் நம்ம இந்த பாலை ஊற்றும்போது அது ஃபுல்லாக அப்சர்வ் ஆகும். இந்த மாதிரி ஃபுல்லாக ஓட்ட போட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஃபுல்லாக ஹோல்ஸ் போட்டாச்சு. இப்போ நம்ம இந்த பாலை ஊற்றிடலாம். கொஞ்சம் கேப் விட்டு விட்டு விடுங்க, அப்போ தான் இந்த கேக் வந்து ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணும். கொஞ்ச நேரம் இருக்கட்டும், அதுக்கப்புறம் நம்ம ரெண்டாவது விடலாம். இப்போ இந்த கேக்கில் நான் நல்லா ஊற்றிட்டேன். இதை நான் ஃப்ரிட்ஜில் வச்சிட போகிறேன். ஒரு 1 hour கழித்து இதை கட் பண்ணி சர்வ் பண்ணலாம். எக்ஸ்ட்ரா கொஞ்சம் பால் இருக்குது, அது நம்ம சர்வ் பண்ணும்போது கூட இது பண்ணிக்கலாம். 1 hour பார்த்தீங்கன்னா இந்த கேக் வந்து கூட கொஞ்சம் பாலை வந்து அப்சர்வ் பண்ணிட்டோம். ஓகே, ஸோ இது சர்வ் பண்ணும்போது உங்களுக்கு காணிக்கிறேன். ஒரு 1/2 hour ஆயிருக்கு. நான் இப்போ வந்து உங்களுக்கு ஸ்லைஸ் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிடுறேன். இப்போ வந்து நம்ம எக்ஸ்ட்ரா வச்சுருக்கிற மில்க்கை மேலே வந்து ஊற்றிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட ட்ரெஸ்லச்சர்ஸ் மில்க் கேக் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ இதில் நிறைய பேர் வந்து எக்குக்கு சப்ஸ்டிடியூட் கேட்பீங்க. நான் வந்து என்னோடய ரெசிபி சேனலில் எக்லெஸ் ரெசிபி நான் தனியாக உங்களுக்கு போடுறேன். அண்ட் இதோடு இன்றைக்கி வீடியோவும் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.